பிராட்வே நான்கு மாடி கட்டிடத்தின் புதுப்பித்தல் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி 8 மணி நேரத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்த தகவல் கிடைத்திருக்கிறதா? தற்போது இந்த விபத்து தொடர்பாக வழக்கு ஏதேனும் தொடரப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக, பாரிமுனை அர்மேனியன் தெருவில் 100 ஆண்டுகளுக்கு பழமையான இருந்த அந்த கட்டிடம் விழுந்த விபத்தில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என 5க்கும் மேற்பட்ட துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ராட்சச இயந்திரங்களை கொண்டு 10க்கும் மேற்பட்ட லாரிகளை வைத்து இந்த மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இடிபாடுகளில் சிக்கி யாரேனும் உயிருடன் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக நவீன கருவிகளை கொண்டு ஒவ்வொரு முறையும் சோதனை செய்து அந்த இடிபாடுகள் என்பது அகற்றப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை நடைபெற்ற சோதனையில் இதுவரை யாரும் சிக்கவில்லை என்ற ஒரு தகவலையே தீயணைப்புத்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து இதை முழுவதுமாக அந்த இடிபாடுகளை அகற்றி வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார் என்ற அந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த விபத்து ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் பரத்சந்திரன் மீது எஸ்பிளனேடு போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 5 பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது, அஜாக்கிரதையாக செயல்படுதல், பொது சொத்தை சேதப்படுத்துதல், அதாவது கட்டிடங்களை மறுசீரமைக்கும் போது அதற்குண்டான உரிய அனுமதி பெறாமல் செயல்படுதல், மற்றும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் என 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பரத்சந்திரன் மீது பதிவு செய்யப்பட்டு தற்போது அதுக்குண்டான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்தவரையில் 3 பேர் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், ராஜசேகர், பார்த்திபன், அரசு என்ற 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், முகமது ஆரிஃப் என்பவருக்கு சற்று பலத்த காயம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், இவர்கள் அனைவருக்குமே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த இடிபாடுகளில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு யாரும் உயிருடன் உள்ளே இருக்கிறார்களா, ஏதேனும் வழி ஏதாவது இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதான அந்த நடவடிக்கை என்பது தீவிரமாக இந்த 5 துறையைச் சேர்ந்த ஊழியர்களும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.